சிஏ படிக்கணும் அப்படின்னா லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும். பட் உங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக வித்தியாசமாக இருக்குது. இதனால் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், ஒரு வருஷத்துக்கு இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஓப்பனாக சொல்லணும்னு வச்சுங்களா, ஒரு ஸ்மார்ட் ஃபோனோட விலை தான் நம்ம சிஏ முடிக்கிறக்கே செலவாகுமா? நிறைய பேர்த்துக்கு அவேர்னஸ் கிடையாது. குரோர் கணக்கில் செலவு பண்ணலாம், லேக்ஸ் கணக்கில் நீங்கள் செலவு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஐசிஏ இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா, ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கேயும் காலேஜஸ் கிடையாது, நம்ம இன்ஸ்டியூஷன் மாதிரி படிக்கணும். பட் ஐசிஏ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் வந்து அவங்க தான் புக்ஸ் எல்லாமே இஷ்யூ பண்ணுறது, எல்லாமே ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி, அவங்க தான் வந்து ஐசிஏவோட ஃபுல் ஃப்ரேம் பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க. இப்போது அவங்க சிலபஸில் அவங்க வாங்குகிற ஃபீஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆப்டிமல், ரொம்ப 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 கம்மி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்கிறோம் 9200. அப்போது ஓகே, சில டைம்லாம் நிறைய முக்கியமானது மூவிஸ் எல்லாம் வரும் அப்படின்னா, சார் மேம் மேம் ப்ளீஸ் மேம் நாங்கள் லீவு அப்படிலாம் கேட்பாங்க. ஏய் உங்களுக்கு என்ன பவாங்க, இன்றைக்கி இந்த டெஸ்ட் முடியுங்க, நீங்கள் வந்து இதில் எல்லாத்துலேயும் எல்லாருமே அட்டன் பண்ணுங்கள், இவ்வளோ பர்சன்டேஜுக்கு மேலே வாங்கினீங்கன்னா எல்லோரும் போகலாம், நாங்களே ஃபுல்லாக புக் பண்ணிடுவோம், அவ்வளோதான் அவ்வளோதான், ஏதாவது இப்படி இரு இப்படி இரு அதெல்லாம் இல்லை, ஜாலியாக இருக்கலாம் படிக்கலாம். அப்போ ஃபுல்லாக நாங்களே ஃபுல்லாக எல்லாமே புக் பண்ணிவிட்டு நாங்களே நான் சார் ஸ்டாஃப்ஸு ஸ்டூடெண்ட்ஸு எல்லோரும் போவோம். அப்போ என்னென்னா இது எல்லாமே ஒரு மியூச்சுவலாக போய்க்கிறது, அவங்கள வந்து கன்ஸ்ட்ரெயின் பண்ணவும் முடியாது, அதுக்காக அப்படியே விடவும் முடியாது, அவங்க வழியில் போயிட்டு நாங்கள் அப்படியே பண்ணிக்கிறது, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருப்பாங்க. மெயினாக நான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது அதுதான், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக படிங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணலாங்கிறதா என்னோட தான். ஒரு எக்ஸாம் ஃபெயில் ஆயிடுச்சு அம்மா எல்லாம் முதலேந்து நீ எழுதணும் அப்படின்றது தான் வந்து ஒரு முதல் பயமாக இருக்கும், அது உண்மை தானுங்களா? அந்த மாதிரி தான் நான் உண்மைதான், ஆக்சுவலாக உண்மைதாங்க. பட் ஆனால் நிறைய பேர் வேற மாதிரி நினச்சிக்கிறாங்க, எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா 20 பேப்பர், 20ல் ஒரு பேப்பர் போச்சுன்னா திருப்பி 20 பேப்பர் சொல்லுவாங்க, அது எப்படிமா யாருனாலையுமே முடியாது, அது ரொம்ப கஷ்டம் இல்லை, யாருனாலையுமே முடியாது. ஆனால் அது நினைக்கிறாங்க வந்து இங்கிட்டு கேட்பாங்க, மேம் 20ல் ஒன்று போச்சுன்னா திருப்பி 20ல், இது எப்படிமா முடியும்? அதாவது 20ங்கிறது 5 இயர்ஸ் டியூரேஷனில் அவங்க படிக்கிறது, ஃபஸ்ட்டு வந்து 4 பேப்பர்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து 8 பேப்பர்ஸ் இருக்கும், அப்புறம் 8 பேப்பர்ஸ் இருக்கும். இப்போ அதையும் கம்மி பண்ணிட்டாங்க, 20 பேப்பர்ஸ் இல்லைங்க இப்போ நியூ சிலபஸில், அதையும் 4 பேப்பர்ஸ் கம்மி பண்ணி 16 பேப்பர்ஸ் தான். ஓ ஓகே,